फ्रेंड्स இன்னைக்கு நாம என்ன சமையல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அரைச்சு வச்ச மட்டன் குழம்பு இதுல நாம எல்லா மசாலா பொருட்களையுமே அம்மில அரைச்சு செஞ்சிருக்கோம் அதனால டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் நீங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரைச்சு வச்ச மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துக்கேன் मटन मोल वेग वो अर टेबल स्पून मंजल तू अर टेबल स्पून उप अर टेबल स्पून मिग तू और टेबल स्पून इंजी पू पेस्ट तर करी मूल के ऊत वाणा अरे पाज ती ऊती कुर वेग वचिक ती ऊती आची இப்போ வந்து நான் மூணு விசில் விட போறேன் நீங்க கறி வேகற அளவுக்கு விசில் விட்டுங்க அரைச்சு வச்ச மட்டன் குழம்பு செய்யிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மட்டன் வந்து வேக வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் அரைக்கணும் அதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் மல்லி 8 காஞ்ச மிளகாய் 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் சின்ன ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு 2 ஏலக்காய் 2 கிராம்பு 1 பட்டை இப்போ நம்ம எல்லாத்தையுமே வாணல்ல வறுத்து அதுக்கு அப்புறம் அம்மில போட்டு அரைச்சுக்கலாம் अड़प आन पड़ी और पेन वाचे पेन ना सूडा इतना मूं टेबल स्पून मल अलग मल वो तीयाम लेटा वरपटा मल वरपी इन प्लेट मतलब नेक्स्ट कांज मिंगा अरवेपिल वरतकल एरता तीयकूड़ा लेट कलर आना காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வச்சி இப்போ அதே ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் அதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க மிளகு சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அதே அது கூட போட்டு லைட்டா வறுத்துக்கலாம் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு எல்லாம் நல்லா வறுபட்டு வச்சி இப்போ அதே நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ நம்ம வறுத்த எல்லா மசாலா பொருட்களையும் அம்மில போட்டு அரைச்சுக்கலாம் இதே மாதிரி தான் அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 அரைக்கணும் கொஞ்சமா தூள் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தே தண்ணி தேத்து அரைச்சுக்கணும் நீங்க அம்மில அரைச்சு நீங்க குழம்பு வச்சீங்கனா அந்த குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும் இந்த பதம் வர வரைக்கும் நல்லா அரைச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ வலிச்சு ஒரு பிளேட்ல மாட்டிக்கலாம் இந்த பதத்துக்கு நீங்க நல்லா அரைச்சுக்கணும் நல்ல மையா இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லனா குழம்பு வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியா இருக்கும் கறியை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு மசாலாவும் ரெடி ஆயிச்சு இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம் अड़प आन पड़ी और वानर वाची वानर ना सूडान अपरा ऊतिकल वान सूडा इन अंज टेबल स्पून एण ऊतिक ना सूडा अद कल टेबल स्पून परीजीरकल नेक्स्ट पट ऐलका क्राब रेक पड़िया नरक मूणु वंगयत सोर्तु वदकल வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது கூட ரெண்டு தக்காளி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெக்ஸ்ட் பிரிஞ்சி இலை ना पचवाड़ा ना वेग वच करी अभी वेग ते वो नम कड़ा ऊती कुछ करी ना वद
கறியை நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அம்மில அரைச்ச மசாலாவை நம்ம அது கூட போட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் அப்படியே போட்டுக்கணும் நல்லா கிளறி விடணும் அதோட தூள்வாட போற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் நீங்க வந்து அம்மில அரைச்சு செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நாம அதிகமா கடலை யூஸ் பண்ற தூள் தான் யூஸ் பண்றோம் இதே நீங்க அம்மில அரைச்சு சாப்பிடும்போது அதிகமா சாப்பிடுவாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஒரு தடவை அம்மில அரைச்சு செஞ்சு பாருங்க நீங்க விடாம அடிக்கடி அப்படியே சாப்பிடுவீங்க मटन कुल मटी मीन कुलम मुट कुमें अम्मी अरे अंत मसाजीना उल्क रोम पिड़ों अद मट कमिया सापू अधिकम सापड़वा नहीं तड़ नहीं अम्मी अरे से पांग नेक्स्ट टाइम नहीं अम्मी अरे कुल वी अब पाक नल्पें एव्वल सर्वे नल्पर ना तूल वाड़ी इतना और और कल और इला ना किरी विटकल अद नम करी तरलो अद ऊती ना को विडण कुल ना कुछ तूल वाड़े ना कोई इंबा से ना तेजा एड़े और मुड़ तेजा एड़े और मुड़ तेज ना अरे वचर इलम ऊतिकल और को मटन के और मुड़ तेवे करेक्टान अलवर ना अरे एल अलवेमें को मटन नहीं कमिया से अधिकतम कुटकें ना किरी वि तिर ना कुण नहीं टेस्ट पड़ी पांग कार एक्स्ट्रा मिगु तू एक्स्ट्रा पटकें அவ்வளவுதாங்க நம்ம அரைச்சு வச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆயிச்சு மேலே பாருங்க எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு இந்த பதம் இருக்கும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம அம்மில அரைச்சு வச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆயிச்சு நீங்க அம்மில அரைச்சு வைக்கிற மட்டன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் அரைச்சு வச்ச மட்டன் குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் நீங்க இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू